ஹாய், வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேனா என்ன உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும்? சரஸ்வதி ஆண்டியோட ஸ்டோரி. என்ன ஸ்டோரி கேட்கறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஹாய் சொல்கிறாங்க நம்ம அப்போ. அவங்களும் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா, வாங்க அப்போ உட்காருங்க, சூப்பராக உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். சரியா, இந்த ஸ்டோரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரின்னு சொல்லுவேன் நான். ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அதே சமயம் நீங்கள் இதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயமும் கற்றுக்க போகிறீங்க. சரியா, கதைக்கு போகலாமா? ஷோலாப்பூர் அப்படின்னு ஒரு ஊரில் அனிதா அப்படின்னு ஒரு 5 வயசு பாப்பா இருந்தது. ரொம்ப க்யூட்டு, ரொம்ப அழகான பாப்பா. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும், சொன்னதெல்லாம் கேட்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தவுத்து, என்ன தெரியுமா? அது குட்டி பாப்பாவாக இருக்கிறதுலேருந்தே என்ன பழக்கம் அனிதாக்கு? வாயில் விரல் சப்பரை பழக்கம், கட்டை விரல், கட்டை விரலை, ரைட் ஹேண்ட் கட்டை விரலை சப்பிட்டே இருக்கும். அவங்க அம்மா என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க பாரு. பல்லு வந்து முன்னாடி அசிங்கமாக வந்துடும், எல்லோரும் கோரப்பள்ளி கோரப்பள்ளின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அப்படின்னா கண்டுக்கவே இல்லை நம்ம அனிதா. அப்புறம் பேண்டேஜை போட்டுவிட்டா, பேண்டேஜை அப்படி எடுத்து திருப்பி வாயில் விரல், உடனே விளக்கெண்ணெய், பக்க கசப்பாக இருக்கும் இல்லையா? அப்புறம் வேப்பெண்ணெய், என்னெல்லாமோ எண்ணெயை தடவி பார்த்தா அவங்க அம்மா பார்க்காத போது ட்ரெஸ்ஸில் அப்படி தடைச்சிட்டேன். அவங்க அம்மா கூட கவலையாக போச்சு, என்னடா அது, எப்படிடா இந்த பழக்கத்தை நிறுத்துறதுன்னு. இது ஒன்றும் இல்லாமல் ஸ்கூல்லையும் போய் எப்போ பாரு வாயில் விரல். அவங்க மிஸ், அனிதா வாட் இஸ் 2+1? வாயை திறந்து பதில் சொல்லாது, கையால் எப்படி ஆன்சரை காமிக்கும், இல்லை சொல்ல கண்டுக்கவே மாட்டேன். அவங்க மிஸ் என்ன சொன்னாங்க, ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்து போச்சு. அவங்க அம்மா, கடவுளே எப்படியாவது நீ தான் இந்த பழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு. கடவுளை வேண்டாத கடவுள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு நாளைக்கு காலையில் நம்ம அனிதா ஸ்கூல் போயிட்டு இருந்தான். சுவாரஸ்யமாக அப்படி சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. அப்போது ஏத்தாப்பில் ஒரு பாட்டி பழக்கூடையில் எல்லா ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம்னு எல்லா பழத்தையும் எடுத்து விற்றுட்டு வந்திருந்த போது, இது பார்க்கவே இல்லை நம்ம அனிதா. டாமால்னு பாட்டி மேலே போய் மோதிட்டான். பாவம் பாட்டி அனிதா, பாவம் பாட்டியோட கூடையில் இருந்த பழம் எல்லாம் செதறி போச்சு. அப்பையும் நம்ம அனிதா என்ன பண்ணா, அவள் ரொம்ப நல்ல பாப்பான்னு சொன்னேன் இல்லையா, ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னேன் இல்லையா, வாயில் விரலை போட்டுட்டே இன்னொரு கையால் பழத்தெல்லாம் எடுத்து வச்சுது. பாட்டிக்கு ஒரே வித்தியாசமாக இருந்தது, என்னடா இந்த பாப்பா அடிபட்டிருக்குங்கிறது கூட பார்க்கல, கீழே இவ்வளோ விழுந்திருக்குன்னு பார்க்கல, பாவம் சமத்து தான் நான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இந்த வாயிலேருந்து விரலை எடுக்கவே இல்லையே அப்படின்னு அந்த பாட்டிக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அடே பாப்பா, உன்னோட பேர் என்ன? அனிதா. ஏன் வாயிலேருந்து விரல் எடுத்து சொல்ல மாட்டியா? அப்படின்னு சாப்பிட்டேன். அப்படியா அப்படின்னோடனே, அவங்க அம்மா தானே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, நடந்த கதையெல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்படியாம்மா, கவலைப்படாதம்மா, எனக்கு மேஜிக் தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, மேஜிக் தெரியுமா பாத்தி அப்படின்னு அப்பையும் விரலை எடுக்காமே இது கேட்டது. ஆமாம், உன்னோட விரலை காமி அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக், ஒரு மந்திரம் சொன்னாங்க பாட்டி. கேக், பிஸ்கெட், ஐஸ்கிரீம், சிப்ஸ், ஜூஸா என்ன பாட்டி, என்ன மேஜிக் இது அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ நீ வெறும்ன வாயில் விரல் சாப்பிட்றல்ல, உனக்கு ஒரு டேஸ்ட்டே தெரியலல்ல, அதனால நீ இனிமேல் ஏதாவது சாப்பாடை நினச்சி சாப்பிட்ட அப்படின்னா அந்த டேஸ்ட் வரும் உன்னோட விரலில் அப்படின்னு. தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிடுச்சு. எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லிச்சு. அதுக்கு ஒரே பயங்கர கியூரியாசிட்டி, ஆ இது நிஜமாவே இது நடக்க போகுதா அப்படின்ட்டு. லஞ்சு டைமில் என்ன சாப்பாடு யோசிக்கலாம், சிப்ஸ் அப்படியே சிப்ஸ் டேஸ்ட்டு, சரின்னு ஒரே குஷி, சந்தோஷம் தாங்கவே முடியல. இப்படியே அதை யோசிச்சுட்டேன். அடுத்தது வந்து சாயங்காலம் வீட்டுக்கு வர டைமில், இப்போ ஒரு சாக்லேட்டை நினச்சி வாய் சப்பலாமே அப்படின்னு, டெய்ரி மில்க் அப்படின்னு நினச்சேன். டெய்ரி மில்க் இதை அது அது சாப்பிட்றது, அடுத்தது என்ன நம்ம டேஸ்ட் பண்ணலாங்கிறதையே யோசிச்சதில் ஒரு விஷயத்தை நம்ம அனிதா கவனிக்கவே இல்லை. என்னது அது, கெஸ் பண்ணீங்களா? என்னன்னா, அவள் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு சாப்பாடை நினச்சி வாயை சப்பும், இந்த விரலை சப்பும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த கட்டை விரல் குட்டி ஆகிட்டே வந்தது. இது சந்தோஷமாக அவங்க அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு நினைக்கிறதுக்குள்ள கட்டை விரல் காணோம்.
அப்படின்னா அவங்க அம்மாவும் ஐயோ காமி 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 அப்படின்னா காணும். என்ன பண்ண, இந்த பாட்டி சொன்னாங்களா நான் காலையில இந்த ஸ்கூல்ல சிப்ஸு ஐஸ்கிரீமு சாக்லேட்டு பீஸா பாஸ்தா ஜூஸு எல்லாம் நினைச்சு சப்பினேனா இப்போ என்னோட கட்ட விரல் தம்பிங்கர் காணும்னு ஒரே அழுக. அவங்க அம்மாவுக்கும் ஒரே கவலையா போச்சு, ஐயோ இருக்கிற பிரச்சனை போறாதுன்னு இது வேறியா அப்படின்ட்டு ஆலேகா அனிதாவை தூக்கிட்டு காத்தால அந்த பாட்டியை எங்க பார்த்தாங்களோ அங்க போனான். அதிர்ஷ்டவசமா லக்கீலி அந்த பாட்டியை அங்க பழம் வைத்துட்டு இருந்தான். பாட்டி பாட்டி என்ன பாட்டி நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க என் குழந்தைக்கு வந்து இப்ப கட்ட வரலே காணும் அப்படின்னே அந்த பாட்டி. அதுக்கு தான் நான் இந்த மேஜிக்க பண்ணினேன். வாயில அனிதா குட்டி வாயில் விரல் போடுறது எவ்வளோ ஒரு கெட்ட பழக்கம் தெரியுமா, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஜெர்ம்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதனால தான் அம்மா உங்களை சாப்பிட வரும்போது எப்போது கையை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் நம்ம சாப்பிட்ற டைமை தவிர்த்து நம்ம முகத்தில் வாயினே இல்லை முகத்தில் எங்கேயுமே விரலோ இல்லை கையோ படக்கூடாது, நம்மளுக்கு ரொம்ப அது டேஞ்சர். வயிறு வலிக்கும், பல்லில் ப்ராப்ளம் வரும், பல்லு சொத்தையாகும், திடீர்னு என்னத்துக்கு அழறானே தெரியாது. அதனால தான் நான் இந்த மேஜிக்கை பண்ணேன். குட்டி அனிதா நீங்கள் வந்து இனிமேல் வாயில் விரல் போடுவீங்களா? வேணா எனக்கு என்னோட தம்பிங்கர் வேணும்னு அழுக. சரி, திருப்பியும் அங்கே வந்து மேஜிக் பண்ணாங்க. மேஜிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, நான் இப்போ உனக்கு திருப்பி உன்னோட விரலை கொடுத்துட்றேன், ஆனால் நீனு விரல் திருப்பியும் சப்பினேன் அப்படின்னா திருப்பியும் குறைஞ்சிட்டே வரும், ஆனால் நான் இருக்க மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் வேறு இடம்லாம் பார்க்க போயிடுவேன், அப்புறம் நீ உன்னோட லைஃபுக்கு வாழ்க்கைக்கு உனக்கு உன்னோட கட்ட விரல் இருக்காது. சரி போட்டி நான் சொன்ன பேச்சு கேட்குறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு என்னோடய தம் ஃபிங்கர் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே திருப்பியும் சாக்லேட் கேக் ஐஸ்கிரீம் முறுக்கு ஜாமுன் அப்படின்னு எல்லாத்தையும் மேஜிக்காக எடுத்துட்டாங்க. இப்போ பாரு கண்ணா அப்படின்னு பார்த்தா கட்டவரல் வந்து போச்சு. உடனே அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ பாட்டி, நான் இதை எப்படி தான் அவளுக்கு நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நல்ல சமயத்தில் வந்து நீங்கள் எனக்கு இதுலேருந்து வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு தீர்வை நீங்கள் கொடுத்தேங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னோடனே இவ்வளோ அனிதாவும் பாட்டி நான் இனிமேல் சமத்து பாப்பாவாக இருக்கேன், வாயில் கண்டிப்பாக விரல் போட மாட்டேன், ப்ராமிஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிச்சு. இது ரொம்ப நாள் பழக்கம் இல்லையா, பாவம் எப்பயாவது இப்படி அப்படிங்கும்போது ஒரே பயம் எங்கேயாவது திருப்பி கட்டவரல் காணாமல் போயிட போகுதே அப்படின்ட்டு. அதுலேருந்து நம்ம அனிதா குட்டி வாயில் கட்ட விரல் போடுறத வாயில் விரல் சப்பறத நிறுத்திட்டாங்க. இந்த பாட்டி வேறு யாரும் இல்லை குழந்தைகளின் தேவதை ஃபேரி. இந்த ஃபேரி எப்போதும் சுற்றிக்கிட்டே இருக்கும், நம்ம நல்லது பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். நம்ம அம்மா சொன்ன பேச்சை கேட்காம அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து படுத்தினோம் அப்படின்னா இந்த ஃபேரி நம்மளுக்கு அப்பப்போ வந்து நல்ல லெசன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். சரியா, இதே தான் உங்களுக்கும் ஆண்டி சொல்கிறேன், வாயில் சாப்பாடை தவிர்த்து எப்போதும் வாயில் விரல் போகவே கூடாது. வாயிலன்னே இல்லை மூஞ்சிலே இவங்க தொடது இங்கே தொடது மூக்க தருது இடி தருது இப்படி படுறது தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நீங்களும் ஹாப்பியாக கேளுங்க. சரியா, அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டோரியோட சரஸ்வதி ஆண்டி உங்களை அடுத்த வாரம் பார்க்குறேன். டாடா.